வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஸ்டார் கேமிங் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரிக்க தெரிக்க சிக்கன் ரோல் தாங்க அதனால் தெரிக்க தெரிக்க சூடா பப்ஸ் மாதிரியாக இருக்கும் பட் ஆனால் பப்ஸ் இல்லைங்க அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்கனை வாங்கி நல்லா கழுவிடுங்க உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் ஈடு அவ்வளோ சிக்கனை தான் உப்பு மிளகாய் தோல் அப்புறம் உமஞ்ச தோல் மூணுத்தையும் போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சு நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதேமாதிரி மாதிரி வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம் ஏன்டா நறுக்கில் அப்படின்னு கேட்காதீங்க ஃப்ளேவர்க்காக தான் ஆட் பண்ணுறோம் நீங்கள் நறுக்கி ஆட் பண்ணுறதோட நறுக்காமல் ஆட் பண்ணால் டேஸ்ட் தூக்களாக இருக்கும் ஓகே ஃப்ளேவருக்காக ஃபஸ்ட்டு வந்து அதை லைட்டாக வதக்கிட்டு வெங்காயத்தை அதுக்கப்புறமா கறி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க அதே மாதிரி இது வந்து கொஞ்சமாக வேக வச்சணும் இதில் பாதி நல்லா வேக வச்சுட்டு அதை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா முழுசாக வந்திருக்கணும் கறி புதினா எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்க இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஓகேவா இதுக்கு அடுத்து மைதா மாவு எடுத்துக்கிட்டோம் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அதில் டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இதே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம முன்னாடியே உப்பு போட்டுக்கோங்க அதனால பார்த்து போட்டுக்கோங்க கறி வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சப்பாத்தி மாவை பிசையோம் பார்த்துருக்கீங்களா அந்த பதத்துக்கு வந்து இந்த மைதா மாவை சப்பாத்தி அந்த மாதிரி தேய்க்கிற அளவுக்கு அதே தான் தேய்க்க போகிறோம் தேய்க்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மைதாவில் சப்பாத்தி ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பால் ஊற்றி கூட இது பண்ணிக்கலாம் பால் ஊற்றினா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் என்ன ஆட் பண்ணுறதுனால் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் என்ன ஆட் பண்ணணும் நிறைய ஆட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள் மாவு கொஞ்சம் நேரம் ஊரி அதாச்சு ரொம்ப ரோலிங் அதில் இருங்க அடுத்த டேக்கு போகலாமா வேணாம் இந்த டேக்லேயே பேசுவோம் என்ன நடக்க போகுது நானும் இப்போ தான் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னொரு தடவை நல்லா காமிடா அப்படிங்கிறதுக்காக உருட்டினதை கூட திரும்ப விட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இருக்கேன் இதெல்லாம் கட் பண்ண மறந்தாச்சு பரவாயில்ல தான் இருக்குது பார்க்க ஓகேவா உருண்டை எடுத்தாச்சு நம்ம வந்து பரோட்டா தேய்ப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல இல்லை பச்சை மாவு வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல எது வச்சு தேய்ச்சாலும் நல்லாதான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பரோட்டா தேய்க்கிற மாதிரி சாரி சப்பாத்தி உங்கள் எத்தனை பேர்த்துக்கு வந்து சப்பாத்தி இல்லை பரோட்டா இது சாப்பிட்றது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பரோட்டா பிடிச்சிருக்கும் ஆனால் சப்பாத்தி யாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து எண்ணெய் வச்சு தேய்ச்சி பார்த்தோம் எண்ணெய்க்கும் நல்லா தான் இருந்துச்சு பச்சை மாவுக்கு நான் தான் சேனல் நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே என்ன வச்சு தெரிச்சாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து இழுத்து அப்படி உழுது சூப்பராக இருக்குது பார்க்கவே இருக்குது நான் கூட இதுக்கு மேலே பரோட்டாவே போட்டுக்கலாமா வேணாம் பரோட்டா நிறைய பேர் போட்டிருப்பாங்க சிக்கன் ரோல் யாரும் போட்டுக்க மாட்டாங்க நல்லா இன்னும் ஒரு மேல்படி ஸ்டெப் போகலாம் பார்த்தீங்களா நல்லா பெருசாக எதுவும் எடுத்தாச்சு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை தான் வேக வைக்கணும் முழுசாக எப்போவும் வந்து சப்பாத்தின்னா நல்லா வேக வைப்போம் இதில் வந்து கொஞ்சமாக வேக வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து அடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ வந்து கொஞ்சமாக வேக வச்சாலே போதும் நீங்கள் டீப் ஃப்ரைலாம் பண்ணணும் தேவையில்லை லைட்டாக சும்மா மேலோட்டமாக ஃப்ரை பண்ணலாம் லைட்டாக வெந்துருக்கணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து கல் வேக வச்சாச்சு பாருங்கள் ஆவி பறக்க இருக்குது கல்லுலேயே ஆவி பறக்குதுன்னா நம்ம செய்ய போகிற சிக்கனில் ரோலில் எவ்வளோ நல்லா டேஸ்ட் வந்துருக்கும் இது தான் கல் தோசையாக அந்த மாதிரி இது தான் கல் நம்ம வந்து புதுசாக பேர் வைக்கலாம் இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக பேர் தோணுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நாளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க என்ன குறைஞ்சிட போகுது ஓகே பார்த்துக்கோங்க லைட்டாக தான் வேக வைக்கணும் டீப்பாக வேக வைக்காதீங்க லைட்டாக வேக வச்சுட்டு எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து முழுசாக ரோல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நான் இதை சொல்ல மறந்துவிட்டேன் முன்னாடி வந்து கறியை வேக வச்சுருந்தோம்ல அது வந்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் அரிஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லை பிச்சு போட்டாலும் சரி எதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் பார்க்கலாம் அதுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து திரும்ப வெங்காயத்தை எடுத்து நறுக்கிட்டு அதை வந்து வதக்க போகிறோம் நாங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நாலுலேருந்து அஞ்சு ரோல் தான் செஞ்சோம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபில்லிங் வந்து நிறைய தான் இருந்துச்சு நீங்கள் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எட்டு ஃபில்லிங் எட்டு ரோல் பண்ணலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீலிங் இருக்கும் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கங்க அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க இப்போ இருக்கோம் வதக்கணுன்னே உப்பு போட்டாச்சு நம்ம வந்து மூணாவது தடவையாக உப்பு ஆட் பண்ணுறோம் நல்லா என்ன வச்சுக்கோங்க நல்லா உப்பை மட்டும் பார்த்து அழுந்து ஆட் பண்ணும் ஓகே இப்போ வந்து நம்ம பிச்சு வச்சு இந்த சிக்கனே ஆட் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பிச்சு தான் ஆட் பண்ணுமோ இல்லை சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி வந்து நிறையா போட்டு வேக வைக்க சொன்னேன் ஓகே இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல வெங்காயத்தை வதக்கி அதோட சிக்கனை வெங்காயங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து இன் டீப்பாக இறங்கும் சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து மஞ்சள் பொடியும் இது பண்ணியாச்சு அப்பவே பார்த்தீங்கன்னா புதினா இப்போ ஏன் நீ கலந்து கலந்து பேசுகிற சும்மாதான் பார்க்க நல்லா இருக்கா அப்படிங்கிறத சி கேட்க நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கிழக்காமுன்னு சொல்லுங்கள் இல்லை நல்லா நல்ல பழைய மாதிரியே பேசுகிறா அப்படின்னீங்கன்னா அடுத்த வெளியில் இருந்து நம்ம அதையும் ஃபாலோ பண்ணலாம் ஓகே இப்போ எல்லாத்தையும் பொட்டாச்சு நல்லா கிண்டியாச்சு இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு வாசனை வச்சு அந்த அச்சசல் சிக்கன் ரோல் இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ தயிர் சேர்த்துக்கோங்க டைஜனுக்கும் நல்லது ஓகே இப்போல்லாம் செம்மையாக ஸ்மெல் அடிச்சு நான் வந்து இப்போ சப்பாத்தி செஞ்சுருந்தாங்கன்னா இதுக்கு அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்லாம் அந்த வெங்காயம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பார்த்திங்களா நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டு நான் இப்பவே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக தான் இருந்துச்சு இதுக்கடுதான் நீங்கள் மைதா மாவை இது வந்து கடலை மாவு மைதா மாவில் மைதா மாவில் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சோம் கடலை மாவை இப்போ இதோட ஆட் பண்ணுறோம் ஓகே ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து ஆக்கணும் இப்போ அது கலந்து கிடைக்கிது பார்த்திங்களா அதுதான் நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணி சிக்கன் ரோல் அந்த சிக்கன் ரோலுக்குள்ளே மசாலா வைப்பாங்க பார்த்திங்களா அந்த மசாலா இது தான் ஆக்சுவலாக ஓகே ரெடி ஆகிடுச்சு பார்க்க இதுலேயே ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு இப்போவே நான் எடுத்து அவ்வளோ சாப்பிட்டு பார்த்துறேன் அதனாலே குறைஞ்சிருச்சு நான் பார்த்துக்கோங்களேன் இப்போ நம்ம லைட்டாக வேக வச்சுருந்த சப்பாத்தியை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வெட்டாமல் வச்சுக்கலாம் வெட்டாமல் வச்சிருந்தால் பெருசாக இருக்கும் நாங்கள் பெருசாக இல்லை சின்ன செட்டியில் தான் போட்டோம் அதில் சின்னதாகவே எடுத்துக்கிட்டோம் ஓகே நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் அதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா எனக்கு எப்படி சுற்றணும்னு தெரில ஸோ ஐ எம் நாட் எ ப்ரொஃபஷ்னல் செஃப் இந்த மாதிரி தான் நான் சொல்லணும் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாளில் செஃப்புங்கிறத நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் பார்த்தீங்களா ரெண்டாவது தடவை சுற்றியாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கேப் வச்சு அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே சுற்றி பாருங்கள் நாங்கள் வந்து தேவையில்லாமல் சின்னதாக வெட்டிக்கிட்டோம் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ஃபைனாக சுற்றுனாங்க சூப்பர் நீங்கள் வந்து சிக்கன் ரோல்னால் ரவுண்டாக தான் இருக்கணும் அதாச்சும் பெரிய ரோலாக தான் இருக்கணும் சின்ன ரோலாக தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எப்படினாலும் சுற்றிக்கலாம் எப்படி சுற்றினாலும் நீங்கள் செய்கிறது தான் நீங்கள் தின்ன போகிறது தான் நீங்கள் செய்கிறது தான் உங்களோட டேஸ்ட் தான் ஏன்னா நாங்கள் செய்கிறது என்ன தான் நல்லா வந்தாலும் நீங்கள் வந்து லைட்டாக வச்சுனா தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராதுங்க ஸோ வந்து பார்த்து பக்குவமாக செய்யுங்க அவ்வளோதான் ஓகே இப்போ எடுத்தாச்சு என்னையும் காஞ்சிருச்சு என்ன காய்ஞ்சோனா அந்த ரோலை அப்படியே போட்டுருங்க போட்டு ஷாலோ ஃப்ரை சும்மா மேலோட்டமாக ஃப்ரை பண்ணி விடுங்க உள்ளேயும் இது பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட் இருந்துச்சுன்னா செம்ம ஒரு டேஸ்ட் இருந்துச்சு அது என்ன டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரில பட் புது விதமான அருமையான டேஸ்ட் இருந்துச்சு இருந்துச்சு மஸ்ட்டு ட்ரைங்க நீங்கள் மஸ்ட்டு ட்ரை மஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸுங்க தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இன்னும் முடியலை இன்னும் நிறையா இருக்குது இருந்தாலும் நான் இப்போயே சொல்லிக்கிறேன் சரியா உடனே எல்லாம் பேக்கப் பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க அதை சொல்ல மாதிரிட்டேன் பார்த்தீங்களா ஓகே அது வந்து பெருசாக இருந்துச்சு இதெல்லாம் குட்டி குட்டியாக போட்டு பார்த்தோம் ம் இந்த பிளேட்டிங் நீங்கள் எவ்வளோ ஸ்டார் தருவீங்க அதை பொறுத்து இங்கே லைக் விழுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் செம்மையாக இருக்கல பாருங்கள் அடே சூப்பராக ஏதோ சீஸ் வைக்கலை சீஸ் வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் அதை பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீஸ் வச்ச மாதிரியே இருந்திருக்கும் இப்போ நாங்கள் சீஸே யூஸ் பண்ணல சூப்பராக இருக்குது சிக்கன் ரோல் நீ அந்த அப்படியே முழு மூணு பிளேட்டை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன்